தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி பகுதியில் உள்ள வாரிக் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் கரைகளில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரியகுளம் மதுரை சாலையில் கரைகள் பலமிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் கரைகளை பலப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலத்தில் ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்து புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை கயிறு கட்டி மீட்பது எப்படி என்ற பயிற்சி வழங்கப்பட்டது. கயிற்றில் தொங்கிக் கொண்டு சென்று தன்னார்வலர்கள் பயிற்சியை மேற்கொண்டனர். சேலத்தில் இயங்கக்கூடிய அனைத்து தனியார் பேருந்துகளிலும் சிசிடிவி கேமராக்களை கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துநர்கள் கூட்டத்தில் பேசிய துணை ஆணையர்கள் குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமரா இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கொடுத்துவது அவசியம் என்றும் கூறினார். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூட்டாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் ஆய்வு செய்தனர். தேவர் நினைவாலய பொறுப்பாளர்களான காந்தி மீனாள் பழனி தங்கவேல் ஆகியோரிடம் தேவர் நினைவாலயத்திற்குள் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்லும் வழித்தடங்கள் குறித்து கேட்டறிந்தனர். சாலை விபத்து குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நூதன முறையில் விழிப்புணர்வு செய்தனர். சாலை விபத்துக்கான காரணம் மற்றும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதல் உதவி அளிப்பது குறித்து மாணவர்கள் வில்லுப்பாட்டு பாடினர். அத்துடன் துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். தீபாவளிக்காக தான் உண்டியலில் சேர்த்து வைத்த 2,200 ரூபாயை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கிய சிறுமியை ஆட்சியர் பாராட்டினார். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் சலூன் கடை நடத்தி வரும் ராஜா சங்கீதா தம்பதியின் மகள் மோனிகா 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தனது தந்தை தினமும் செலவிற்கு தரும் சிறிய தொகையை மோனிகா உண்டியலில் சேமித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் சேமித்த 2,200 ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனிடம் நேரில் வழங்கினார். இதையடுத்து சிறுமி மோனிகாவிற்கு ஆட்சியர் பரிசு வழங்கி பாராட்டினார்.